ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் விலாகர் ஆர்கேபி. ஸோ நான் தான் உங்கள் வில்லேஜ் விலாகர் ஆர்கேபி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய வியூவராக இருந்தீங்கன்னா, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே வருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதி செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டு பணியாளையை மட்டும் கொஞ்சம் விடாமல் இருக்காங்க. ஸோ அதில் என்ன ஒரு பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா, இப்போ கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு கேஸ்ட் வைஸ் அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ட் வைஸ் தமிழ்நாட்டில் வச்சுருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து கேஸ்ட்டை பற்றி பேசுகிறனால எதுவும் ஒரு இது இல்லை. ஸோ டிஸ்க்ளைமர், ஏன்னா நான் வந்து கேஸ்ட்டை பற்றி பேசுகிறேன். ஸோ கேஸ்ட்டோட மார்க்கை பற்றி தான், அலாட்மெண்ட் மார்க் பற்றி தான் பேசுகிறேன். ஸோ அப்படி தப்பாக என்ன ஏதாச்சும் பேசியிருந்தால் டிஸ்க்ளைமர். ஸோ எதுவும் இது பண்ண தேவையில்ல, ஏன்னா டிஸ்க்ளைமர் போட்டு தான் சொல்கிறேன். உண்மையானவோ அதுதான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் விட்டுட்டாங்க மார்க்கு. ஸோ விட்டனால இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இன்னும் 13 லிஸ்ட்டுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டே விடாமல் இருக்காங்க. ஸோ அந்த 13 லிஸ்ட்டுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணி ஆணை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது அந்த அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுற வரைக்கும் விடாத வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா போஸ்டிங் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகியிருக்காங்க. ஏன்னா 5,454 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயானால் கோர்ட்டில் கேஸ் போட்டு இப்போ வேகன்சிஸ் 10 லன்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மார்க்லாம் கட் ஆஃப் மார்க்கில் குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில டிலேஸ்லாம் இருக்குங்க. அந்த டைம் கொஞ்சம் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணால ஒரு சில பேருக்கு கம்மி கட் ஆஃப்க்கு ஜாப் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சில பேருக்கு நல்லாயிருக்கும், ஒரு சில பேர் கொஞ்சம் எல்லாருக்குமே அட்வான்டேஜ் தாங்க. இங்கே போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணால எல்லா யாருக்குமே லாஸ்ன்னு சொல்ல முடியாது. லாஸ்ன்னு சொல்லணும்னா யாருக்கு சொல்லணும்னா, இப்போ நல்ல ஒரு மார்க் எடுத்து கண்டிப்பாக கிடைச்சிடணும். உங்களுக்கு கொஞ்சம் அந்த டைம் எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகச்சு, காலம் அதிகமாகிருக்கு. ஏன்னா அவங்க இப்போ வேலைக்கு போயிருந்தால் ஒரு 2-3 மாதம் எக்ஸ்ட்ரா ஜாப் வாங்கி அந்த ஜாப் ஃபேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கேஸ் பண்ணாலும் வாங்க முடியல. ஸோ இதுதான் ஒரு மைனஸை தவிர மற்றபடி எந்த ஒரு மைனஸும் யாருக்கும் கிடையாதுங்க. ஸோ நான் என்னென்ன இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் எல்லாமே எல்லா தகவலும் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.